ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஊசியை பற்றி தான் தெளிவான விளக்கத்தோடு நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த ஒரு பேக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எந்த இடத்துலையுமே வந்து த்ரெட்டு வந்து பிரேக்கேஜே ஆகாது நீங்கள் ஃபுல்லாகவே அது தைக்கும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள் அது எதனால் பிரேக்கேஜ் ஆகாமல் த்ரெட் வந்து பிரேக்கே ஆகாமல் எனக்கு ஈஸியாக தைக்க முடிஞ்சது இன்னொரு ஊசி மாற்றினதுனால ஏன் எனக்கு தைக்க முடியல அப்படிப்பட்ட விளக்கம்தான் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நான் தைச்சிட்டே இருக்க இடத்துலையுமே வந்து எனக்கு த்ரெட் பிரேக்கேஜே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஸ்பீடாகவும் வந்து நான் தைச்செடுத்துக்கேன் பட் ஆனாலும் கூட எனக்கு த்ரெட் பிரேக் ஆகலை நிம்மதியாக ஈஸாக சீக்கிரமாக எனக்கு வந்து தைக்க முடியுது சூப்பாருங்க க்ளீனாக எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு கொஞ்சமாக இன்ட்ரப்டே ஆகலை நீட்டாக ஃப்ளோவாக தைச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன் பாருங்கள் பேசிகிட்டே நம்ம வந்து ஒரு பேகை வந்து தைச்சி முடிச்சிட்டோம் ஒரு த்ரீ மினிட்ஸில் வந்து டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு பேக் பேக் வந்து மேக் பண்ணிடலாம் பாருங்க இந்த பேக் முடிஞ்சது எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து கொஞ்சமும் பிரேக்கேஜே வரல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஊசியை நான் வந்து ரிமூவ் பண் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டிங் பற்றி பார்த்துடலாம் பாருங்கள் த்ரெட் இருந்து எனக்கு எல்லா பக்கமுமே அந்த ஹுக் செட்டில் இருந்து டென்ஷன் டிஸ்க் வரைக்கும் அண்ட் தென் டென்ஷன் டிஸ்க் டூ அந்த நீடலுக்கு வந்து த்ரெட் சப்ளை கரெக்டாக ஈவனாக ஆகிட்டுருக்கு அண்ட் ஊசியும் கூட நான் கரெக்டான ஊசி போட்டிருக்கிறதுனால எனக்கு த்ரெட் ப்ரேக்கேஜ் வரல பாருங்கள் இந்த ஊசி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஹை ஸ்பீட் மிஷினுக்கு இந்த ஊசி தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பா பக்கத்தில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கோல்டன் கலரில் இருக்குது ஸோ இப்போ அந்த ஊசியை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த சிக்ஸ்டீன் நம்பர் ஊசியை நான் வந்து அதாவது சிக்ஸ்டி நம்பர் ப்ளஸ் ஃப்ளாட்டட் ஹெட் அது வந்து ரவுண்ட் ஹெட்டு இது ஃப்ளாட்டட் ஹெட்டை வந்து நான் வந்து இப்போ வந்து இன்சர்ட் பண்ணி நீடல் பாரில் வந்து இன்சர்ட் பண்ணி நான் வந்து தைச்சு காட்டுறேன் பாருங்கள் அண்டு இதனுடைய எட்ஜுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பட் அந்த ரவுண்டு நீடலில் வந்து எட்ஜி அந்த ஐ பாயிண்டில் வந்து கொஞ்சம் மீடியம் ஷார்ப்பாக இருக்குது இது ரொம்பவுமே ஹெவி ஷார்ப்பாக இருக்குது பார்க்கலாம் இதை வந்து இன்சர்ட் பண்ணி நீடல் நீடலை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்ம நீடல் போடுறதுக்கு முன்னாடி நான் காட்டின அந்த ஸ்கேர்ஃப் பள்ளமாக இருக்கணும் அது நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி அந்த குரூ அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஒரு கோடு மாதிரி அது வெளிப்பக்கம் வர மாதிரி பாருங்கள் நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த ஷாஃப்ட் பக்கம் அதாவது கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அது இந்த பக்கம் வர மாதிரி வச்சு ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தைச்சி பார்ப்போம் நம்ம ஊசியில் நூறு கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சு நம்ம ஊசியில் நூறு கோர்த்தோம்னா சீக்கிரமாக கோர்த்திடலாம் பாருங்க இப்போ அதை அந்த ஊசி மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து தைச்சிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி த்ரெட்டு வந்து எந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த ஊசியில் பாருங்கள் அட் த எண்டை ஊசி வந்து தைச்சி கொடுத்துச்சு நல்லா பட் அட் த எண்டில் வந்து நம்ம கட் பண்ணாமே ஊசி தானாகவே கட் நூல் தானாகவே கட் ஆயிடுச்சு மேற்கொண்டு நான் ஊசியில் நூல் நூல் கோர்த்துட்டு மறுபடியுமே நான் தைக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் கொஞ்சம் தூரம் தைச்சேன் கரெக்டாக வந்துச்சு ஆனாலும் கொஞ்சம் பிரேக் ஆச்சு திருப்பி நான் இன்சர்ட் பண்ணுறேன் விடாமுயற்சியாக மறுபடியும் செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் அங்கே கட்டாச்சு செகண்ட் டைம் இங்கே கட்டாச்சு மறுபடியும் நான் வந்து ஊசியில் நூறு கோர்த்துட்டு மறுபடியும் பாருங்கள் நான் தை தைக்க ஆரம்பித்தேன் திருப்பியுமே என்ன ஆகுது கொஞ்சம் தூரம் வர வர தேர்ட் டைமும் நூல் வந்து பிரேக் ஆச்சு மறுபடியும் நான் கோர்த்தேன் இதே மாதிரி எனக்கு அந்த ஒரு போர்ஷன் தைக்கிறதுக்குள்ளே ஒரு ஹேண்டல் போடுறதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு எயிட் நைன் டைம்ஸ் வந்து நீடல் பிரே த்ரெட்டு ஆச்சு நூல் கட் ஆகிட்டே இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் நான் நூல் கோர்த்துட்டு போட்டுட்டே இருந்தேன் எனக்கு அந்த இந்த ஒரு போர்ஷன் தைக்கிறதுக்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த இடத்துலையும் நூல் நூல் பிரேக் ஆச்சு மறுபடியும் என்ன என்ன வந்து அந்த ஊசிய வந்து எடுத்துட்டு திருப்பியுமே வந்து நான் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்தேன் அந்த கோல்டன் அந்த ஊசிவே வந்து நான் வந்து மறுபடியுமே இன்சர்ட் பண்ணி தைக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் இப்போ தைக்கலாம் அந்த இன்சர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் நான் ஊசி வேறு மா மாற்றிட்டு நான் வந்து இப்போ நூலை கோர்த்துட்டு இப்போ மறுபடியும் தைக்க ஆரம்பித்தேன் பார்க்கலாம் வாங்க அந் அது எந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பாருங்கள் நீங்களே அப்புறம் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் த்ரெட் ப்ரேக்கேஜ் ஆகிறதுக்கு நூல் கட் ஆகிறதுக்கு கேஸ் பாபின் கூட மெயின் இம்பார்ட்டண்ட்டாக வரும் பாருங்கள் இந்த ஹை ஸ்பீட் மிஷின் கேஸ் இப்படி தான் வரும் பட் அதில் வந்துட்டு நான் பிளாக் கலர் பாபின் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒயிட் கலர் பாபின் யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள் இந்த பிளாக் கலர் ஈஸியாக போடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் பட் இந்த ஒயிட் கலர் பாபின் யூஸ் பண்ணும்போது அது உள்ளேயே போகலை பட் இந்த பாப் கேஸ் பாபின் அது கிடையாது அந்த பாபின் வேறையாக இருக்குது பட் கடையில் நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க ஹை ஸ்பீட் மிஷின் பவர் மிஷின் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துருவாங்க நம்ம தான் அதை கவனித்து நம்ம மிஷினுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி அந்த கேஸ் பாபினை வந்து நாம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலர் போட்டால் ரொம்பவுமே த்ரெட்டு வந்து ஈவனாக வரல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுக்க வேண்டியதாக இருந்துச்சு பட் அந்த பிளாக் கலர் போட்டதும் ஈஸியாக வந்துச்சு இப்போ வாங்க நம்ம அந்த நார்மல் இந்த மிஷினுக்கு சூட் ஆகின மாதிரி அந்த கோல்டன் கலர் நீடில் நான் வந்து இன்சர்ட் பண்ணி தெச் தைக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கூட ஒரு இடத்துலையுமே நான் என்ன தான் மிஷினை ரொம்ப ஹை ஸ்பீடில் ப்ரெஸ் பண்ணி அடித்தாலுமே கூட கொஞ்சமும் நீடல் பிரேக்கே ஆகலை எந்த இடத்துலையுமே பிரேக்கேஜ் ஆகலை ஸோ என்ன கன்க்ளூஷன் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீடில் வந்து எல்லா மிஷினுக்குமே தான் தயாரிச்சிருக்காங்க பட் எந்த நீடில் எந்த மிஷினுக்கு அப்படின்னு நாம் தான் செலெக்ஷன் ஆஃப் நீடில் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த நீடில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம மிஷினுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் பாருங்கள் நான் யூஸ் பண்ணுறது இந்த நீடில் தான் அதாவது டிபி இன்ட்டு ஒன்னு உங்களுக்கு நான் அந்த பிராண்டை கூட கொஞ்சம் கிட்டேயே காட்டுறேன் பாருங்கள் டிபி இன்ட்டு ஒன் அந்த இதில் வந்து டென் பீசஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊசி வந்து டென் ருபீஸு இது வந்து ஒரு கட்டை வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கிட்டாங்க இது வந்து நார்மல் சின்ன மிஷினுக்கு சூட்டபுளான சிக்ஸ்டீன் நம்பர் நீடல் தான் இந்த நீடில் வந்து நார்மல் காட்டன் கிளாத்து எல்லாமே நம்ம தைச்சிக்கலாம் பட் இது வந்து ஃப்ளாட்டட் ஹெட்டாக இருக்கும் ரவுண்ட் ஹெட் இருக்காது நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரவுண்ட் ஹெட்டடாக இருக்காது இது வந்துட்டு அந்த சின்ன டொமெஸ்டிக் மிஷினுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ளாட்டட் ஹெட்டாக இருக்குது ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது ஹெட் அது பட் இந்த சின் நாம் இந்த ஹை ஸ்பீட் மிஷினுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரவுண்ட் ஹெட்டடாக இருக்குது அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அவ்வளோவே ஸ்மூத்தாக ஷார்ப் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் எட்ஜாக இருக்குது இது இந்த ஊசியை வச்சு நம்ம இருந்து கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியல் கூட தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெட்ஜாக இருக்குது ஸோ இது தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது ஸோ எந்த மிஷினுக்கு எந்த ஊசி நம்ம போட்டால் கரெக்டாக த்ரெட்டு பிரேக் ஆகாமல் இருக்குங்கிறத பற்றி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊசியினுடைய அனே தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன ஊசி உங்களுக்கு நான் தைச்சி காட்டினோ அதே மாதிரி தான் இந்த மேல் பா மேலே பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த கோல்டன் கலர் ஊசி தான் ஹை ஸ்பீட் மிஷினுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுளான ஊசி இந்த கீழே பார்க்குற அந்த ஃப்ளாட்டட் ஊசி வந்துட்டு நார்மல் டொமெஸ்டிக் சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதனுடைய ஷேங்க் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் பக்கம் உங்களுக்கு தெரியும் அது ஃப்ளாட்டடாக இருக்குது அது மேலே இருக்கிறது ரவுண்டாக இருக்குது ஸோ ஃப்ளாட்டட் ஊசியும் இருக்குது ரவுண்ட் ஊசியும் இருக்குது நம்மளுக்கு ரவுண்ட் ஊசி தான் ஹை ஸ்பீடுக்கு வேணும் ஃப்ளாட் ஊசி நார்மல் டொமெஸ்டிக் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு சைஸில் ஊசி இருக்குது பார்த்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க அதனுடைய இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த லாஸ்டில் இருக்கிற சிக்ஸ்டீன் பார் ஹண்ட்ரட் ஊசி தான் நம்ம நார்மலாக டொமெஸ்டிக் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊசினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் இந்த மாதிரி நூல் கட்டாச்சுன்னா நான் ஊசி மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி